हेलो फ्रेंड्स वेलकम टू विद्या ब्लॉग्स एंड लाइफस्टाइल। इनकी नम्म पार्क्क पोरुदु कुदिरवाली वच्चु ओरु सूपरान ओरु वेजिटेबल कंजी। सिरुधानियम एप्पोवुमे उडंबुक्कु नल्लदु, अदुला वंदु कंजी अदु कूडवे कोंजम वेजिटेबल्सलाम ऐड पन्नी सापिडुம்போது रोम्ब टेस्टा इरुक्कुम, सूपरावुम इरुक्कुम। யாரெல்லாம் வெயிட் லாஸ்ட் அப்புறம் டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மில்லட்ஸ் வகைகள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கஞ்சி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு குதிரவாளி அரிசியை நல்லா கழுவி அலசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம 1 கப்பு அளவுக்கு ரைஸ் எடுத்தோம்னா அதுவே 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். நான் இந்த கப் எடுத்துக்கிட்டேன். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு தாளிப்புக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், வெந்தயமும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 3லேருந்து 4 பூண்டை வந்து நான் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த காரம் போதுமான அளவுக்கு இருந்தது, அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் வதங்கின உடனே நான் ஒரே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 5 பீன்ஸையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். எந்த ஒரு கஞ்சியுமே நம்ம வெறுமனே குடிக்கும்போது அது வந்து ஒரு டேஸ்ட்டாகவே இருக்காது, பிளாண்டான ஒரு டேஸ்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம காய்கறி ஆட் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்தி, பயங்கர டேஸ்ட்டும் கூட. இது எல்லாத்தையும் நம்ம வதக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டுடுங்க. அப்போ வந்து காய்கறி ஈஸியாக வெந்துடும். இப்போ வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி விடணும். ஸோ நான் 6 டம்ளர் தண்ணி எடுத்து மெஷர் பண்ணி வச்சு இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கஞ்சின்னும் போது எக்ஸ்ட்ரா தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போ இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி வெந்துருச்சான்னு நீங்கள் எடுத்து தொட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கஞ்சியை இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்ற நான் ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். திருப்பியும் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தலை, நான் அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்க கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழையை நான் தூவிக்கிறேன். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே தூவிக்கிறேன். காரத்துக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடரும் இந்த மாதிரி தூவிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் செமையாக இருக்குது. எப்போவுமே இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி லெஸ் கேலரி ஃபுட், அதுவுமே கொஞ்சம் காப்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான பர்ஃபெக்ட் டயட்டாக இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.